Welcome to Aburwas Nalabagam. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல சுவையான தேங்காய் சட்னி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நாம வந்து தேங்காய் சட்னில ஒரு ரெண்டு பொருள் சேர்க்கிறதுனால அதோட டேஸ்ட் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். நம்ம இட்லி தோசையோட மட்டும் இல்ல சப்பாத்தியோட கூட வச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம ஹோட்டல்ல எந்த டேஸ்ட்ல சாப்பிடுறோமோ அதே டேஸ்ட்லயே நம்ம வீட்லயே பண்ணிடலாம். வாங்க அப்ப இந்த தேங்காய் சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தேங்காய் சட்னி பண்றதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில அரை மூடி தேங்காய் எடுத்து தூவிட்டு சேர்த்திருக்கேன். இந்த சைஸில் உள்ள அரை மூடி தேங்காய் தான் நான் துருவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவும் போது இந்த கருப்பு பாகம்லாம் இல்லாமல் நல்லா ஒயிட்டாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்னி நல்லா கலராக நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே சின்ன சைஸில் உள்ள சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா அதுக்கு பதிலாக கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அது கூடவே ரெண்டு பல் பூண்டு, அந்த பூண்டு வாசனையோட லேசான வாசனையோடு இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரெண்டு துண்டு சின்ன சைஸில் இஞ்சி. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி காரம் இருக்கக்கூடாது, அதனால் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். நமக்கு காரம் நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது குறைவாக தான் இருக்கும், அந்த மாதிரி காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அது கூடவே இந்த தேங்காய் சட்னியில் பார்த்தீங்கன்னா தேங்காவோட டேஸ்ட் தான் ஜாஸ்தி இருக்கணும், அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை அதிகமாக சேர்க்கக்கூடாது. அது கூடவே ஒரு 10-15 புதினா இலை மட்டும்தான் இருக்கும், அது எடுத்திருக்கேன் சேர்த்துருக்கேன். அந்த புதினாவோட ஃப்ளேவர் லேசான வாசனையோடு இருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது லைட்டான ஸ்வீட்னஸ் இருக்கும், அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் லேசான குறகுறப்போட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை வேண்டானா கூட விட்டுடலாம். நீங்கள் ஹோட்டல் டேஸ்ட்டில் சாப்பிடணுன்னா அந்த சர்க்கரை கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா லேசான குறகுறப்போட அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த சட்னியை நாம் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்சிக்கு பழச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். ஜாஸ்தி தண்ணி சேர்க்காதீங்க, இந்த சட்னி கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ சட்னியை மாற்றி நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். அது காரம் வராது, அந்த ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ நமக்கு நல்ல அருமையான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி வீட்லேயே ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் இந்த சட்னி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே வீட்டில் சாப்பிட முடியும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.